ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை நான்காம் தேதி சர்வரி ஆண்டு ஆடி இருபதாம் நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மிதுனராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மிதுனத்தில் ராகு சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் தனுசில் கேது குரு சனி மீனத்தில் செவ்வாய் ஆடி செவ்வாய்க்கிழமை அம்பாள் வழிபாடு செய்வது சால சிறந்தது எல்லாருமே ஆடி வெள்ளிக்கிழமை தான் போகிறாங்க கோவிலுக்கு ஆனால் மிகவும் விசேஷமான நாள்னால் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை தான் ரொம்ப விசேஷம் அம்பாளை போய் தரிசனம் பண்ணுறது ஆங்காங்கே உங்கள் ஊரில் இருக்கிற அம்பாள் அது எந்த அம்மனாக இருந்தாலும் சரி பொங்கல் வைத்து எலுமிச்ச மலை எலுமிச்ச மழம் மாலை சாற்றி அம்பாள் வழிபாடு செய்வது கை மேல் பலன்களை கிடைக்க பெறுகின்ற ஒரு மிக பெரிய ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைக்குண்டு உண்டு இதை செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் கலை சார்ந்த அறிவுகளால் பாராட்டப்படுகின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது ரியல் எஸ்டேட் சார்ந்தவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதலோடு பணம் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது எதிர்பார்த்த இடத்திலிருந்து சுப செய்திகள் கிடைக்கும் செய்தொழிலில் மேன்மை உண்டாகும் பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஒன்பது அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் மேஷராசிக்காரர்கள் முருகன் வழிபாடு செய்வது சால சிறந்தது ரிஷவராசி அன்பர்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது அவசரம் வேண்டாம் எல்லோரும் ஆதரவு கரம் நீட்டுவார்கள் உங்களை போற்றி புகழக்கூடிய நேரம் வந்துவிட்டது தந்தையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனைகளை கூறுவதை குறைத்து கொள்ளவும் இதனால் தேவையில்லாத சஞ்சரவுகள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய நேரமாக இருக்கிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் மூன்று கிருத்திகை ரோகிணி சீரீஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் ராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாளாக தென்படுகிறது நிலுவையில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பதும் மனக்குழப்பங்களால் அவதிப்படுவதும் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக விளங்கும் மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படவும் உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஒன்று மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும் கடகராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக தென்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மாணவ மாணவிகள் நன்றாக படிப்பார்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விவசாய சார்ந்த கடகராசி என்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கின்ற நல்ல நாளாக தென்படுகிறது எங்கன்னா நீங்கள் பணம் கேட்டிருந்தீங்கன்னா பணம் கிடைச்சிடும் சார் கிடைக்கல என்ன சார் பண்ணுறதுன்னா வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு சாலை சிறந்தது அதை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஏழு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாளாக தென்படுகிறது பொருளாதார விஷயத்தில் வெற்றி பெறுவீர்கள் ஒரு செயலை செய்கிறீர்கள் என்றால் முழு ஈடுபாட்டுடன் செய்வது சாலச்சிறந்தது சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் பணம் போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதும் உங்களுக்கு நன்மையை பயக்கும் வாரிசுகளால் சுப விரயம் உண்டாகும் அதாவது திருமண வயதில் உங்கள் மகனோ மகளோ இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் எட்டு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கின்ற நாள் ராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாள் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும் நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சியான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றுவீர்கள் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நன்மையை பயக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சச்சரவுகள் பிணக்குகள் எல்லாம் நீங்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் ஆறு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் நீங்குகின்ற நாள் துலாம் ராசி அன்பர்கள் கால்நடைகளால் லாபம் அதிகரிக்கும் நிர்வாகத்தில் உள்ள குறைகளை சரி செய்வீர்கள் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும் நட்பு வட்டும் விரிவடையும் துலாம் ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு மனைவிமார்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் சார் அதுக்கு என்ன பண்ணுற பரிகாரம் எதனா இருக்கான்னா இருக்கு துளாராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற குலசேகரப்பட்டினத்திற்கு சென்று வருவது சால சிறந்தது புதிய ஆராய்ச்சியில் ஈடுபடுவீர்கள் தொழிலில் மேன்மையான சூழல் அமையும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஆறு சித்திரம் சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள் விருச்சகராசி என்பர்கள் தந்தையிடம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் வெளியூர் பயணங்களால் மத்தியமான பலன்கள் கிடைக்கும் அந்நியர்களால் எதிர்பாராத தனவரவு உண்டாகுகின்ற நல்ல நாள் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ ஆன்சைட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் வரப்போகின்றது கொரோனா டைமில் எப்படி சார் வரும்னா கண்டிப்பாக வரும் செப்டம்பர் பதினைஞ்சுக்கு மேலே விருச்சகராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆன் ஆன்சைட் போகக்கூடிய திடீர் வாய்ப்புகள் வந்து சேரும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஐந்து விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் தனுசு ராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்கள் ஒரு இருபத்தி ஒம்பது நாள் பல்ல கெடைச்சிக்கிட்டு அமைதியாக இருக்கணும் ஏன்னா செப்டம்பர் ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் தான் நல்ல நேரம் வருதுன்னு சொல்லியிருக்கேன் அதனால் அமைதியாக இருக்கணும் பிறருக்கு உதவும் போது சிந்தித்து உதவுங்கள் நீங்கள் யாருக்கு உதவி பண்ணாலும் அவங்க உங்களை பின்னாடி போய் முன்னாடி சிரித்து பேசுவான் பின்னாடி போய் இவன் என்ன உதவி பண்ணிட்டான் அப்படின் தான் பேசுவான் அதனால் பாத்திரம் அறிந்து பிச்சையிடுங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் ஈடேற காலதாமதமாகும் விளையாட்டு வீரர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏதாவது நிலம் ஃப்ளாட் எதுனா விற்கணும்னா இப்போ விற்றுடும் செப்டம்பர் ஒன்றுக்கு முன்னாடியே உங்களுக்கு பணம் கைக்கு வந்துடும் கவலைப்படாதீங்க அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஒன்று மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும் மகர ராசி அன்பர்கள் தொழிலில் ஆர்வம் உண்டாகும் சொந்த பந்தங்களின் ஆதரவு கிடைக்கும் எதிலும் சாதகமான நிலை காணப்படும் பிரபலமானவர்களின் அறிமுகம் உண்டாகும் வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்னா அந்த சினிமா சான்ஸு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் நான்கு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் குறிப்பாக மகர ராசி திருவோணத்தில் பிறந்த உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்த உங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் வரும் கும்பராசி அன்பர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் எதிர்பாராத சில பயணங்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மற்றவர்களைப் பற்றி விமர்சனம் செய்வதை குறைத்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் இரண்டு அவிட்டம் சதையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் மீனராசி அன்பர்கள் பூர்வீக சொத்துகளின் மூலம் வருமானம் மேம்படும் தாயாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் உடல்நிலை திருப்திகரமாக இருக்கும் உயர் அதிகாரிகளால் சாதகமான சூழல் ஏற்படும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு சுபச் செய்திகள் வந்தடையும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது அதாவது இந்த மீனராசியில் பிறந்தவங்களுடைய விஷயம் என்னென்னா எடுப்பார் கைப்புள்ள மாதிரி இவங்கள்லாம் யார் என்ன ஐயா ரோட்டில் எது சொன்னாலும் ஆமாம் சரின்னுவாங்க சிந்தித்து செயல்பட வேண்டும் மீனராசிக்காரர்கள் அதுக்கு எப்படி சார் சிந்தித்து செயல்பட வேண்டும்னா மீனராசியில் பிறந்த பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை தரிசனம் பண்ணுறதும் அந்த அம்பாலை மனசார பிரார்த்திப்பதும் உங்களுக்கு அறிவை கொடுப்பாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஐந்து பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகள் நீங்குகின்ற ஒரு நல்ல நாள் வணக்கம்